அனைவரும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் நிச்சயமா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கான் கொடுத்து ஆல் கொடுத்து வச்சிருங்க. ஏன்னா எப்போ அவங்க அப்லோட் பண்ணாலும் வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வந்துடும். அதே போல இது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இன்றைய சிந்தனையை தொடங்குகிறோம். நாம் இந்த சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள் அமைதி, அமைதி, அமைதி. நம்முடைய ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனிதகுலம் அமைதியாக வாழ்வதற்கு வழிகாட்டியவர், ஒரு வாழ்க்கை முறையை வகுத்து கொடுத்திருப்பவர். அந்த வாழ்க்கை கல்வி மனவளக்கலை என்று அழைக்கப்படுகிறது. அதை எளிய முறை குண்டலினி யோகம் என்று சொல்லுகிறோம். அது அமைதி வாழ்வுக்கு என்பதனாலே தான் நம்முடைய தவத்தின் இறுதியில் அமைதி, அமைதி, அமைதி என்று நாம் சொல்லுகிறோம். நாம் எல்லோரும் அமைதியாக வாழத்தான் விரும்புகிறோம். அதாவது இப்போ நமக்கு சொன்னாங்க, என்னை அறிமுகப்படுத்தின போது, இன்பம், துன்பம், அப்புறம் அமைதி. அதை சொல்லுவாங்க, இன்பம் துன்பம் கடந்த நிலை, இன்ப துன்பத்தை கடந்த நிலை, அதுதான் அமைதி. அப்போ அது என்னன்னா நிறைவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலக இன்பங்களை அனுபவித்ததில் நிறைவு. இந்த இன்பங்களை அனுபவிப்பதற்குத்தான் நான் பிறந்திருக்கிறோம். இந்த இயற்கை இன்பங்களை, இந்த இயற்கை என்னவா இருக்குது, பஞ்சபூதங்களாக இருக்கிறது. அதுதான் இந்த பூ உலகம், நில உலகம். இந்த பூ உலகத்தில் ஏராளமான இன்பங்கள் இருக்கிறது. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா, எல்லா மகான்களும் சொல்றாங்க, மகரிஷின் சொல்றாங்க, உலகே இன்பமயம். அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மீறும் போதுதான் துன்பம். சரி, அப்படியானால் இன்பம் என்பது என்ன? இந்த இயற்கையை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமாக உணர்கிறோம். வள்ளுவர் சொல்றார் இல்லைங்களா, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகுன்னு சொல்றார். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும்ங்க, நாம் எதை இன்பமாக உணர்கிறோம். இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்கிறோம் அல்லவா, அதான் உணர்தல் இயக்கம், அதுதானே இன்பம். வேற என்ன இன்பம் சொல்லுங்க? இதுதான் இன்பம், புலன் இன்பம். சரிங்களா, அப்ப இந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம். அந்த இன்பத்திலே இன்னும் ஆசை வந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த இன்பத்தில் நிறைவு இல்லை. அப்போ நிறைவு இல்லாதனால என்ன இல்லைன்னா அமைதி இல்லை. அப்போ அமைதி இல்லாமல் மனிதன் தவிக்கிறான், அவன் அமைதியை நாடுகிறான். அது என்ன? போதும் என்ற மன நிறைவு. அதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பீஸ். நான் அனுபவித்தது போதும் என்கிற ஒரு மன நிறைவு தான் அமைதி. சரியா, இப்போ இந்த மன நிறைவு வரணும் அல்லவா. உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் நிறைவு இருக்கிறதோ அங்கே அமைதி இருக்கும். சரி, இன்னொரு உணர்வு சொன்னமே, துன்பம் நிட்டு, அது என்ன? அப்போ நிறைவு இல்லை என்றால், அமைதி இல்லை என்றால், அங்கே என்ன இருக்குது தெரியுங்களா? துன்பம் இருக்கிறது. அது என்ன துன்பம்? இந்த புலன் இன்பங்களை இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதெல்லாம் மனதில்,
இந்த இன்பத்தை அனுபவிக்கிற இந்த மனதிலே ஆசையும் இருக்கிறது. அதைத்தான் அருள் தந்தவர்கள் பொருள் ஆசை, புகழ் ஆசை, அதிகார ஆசை, புலனின்ப ஆசைன்னு சொல்றாங்க. அந்த பொருளாசையும் புகழாசையும் அதிகார ஆசையும் எதற்கு என்றால் இந்த புலனின்ப ஆசையை தான். அப்போ நம்ம இப்ப எப்படி புரிந்து கொள்ளணும்னா, இந்த அமைதி இல்லாதவர்களுக்கு அங்கே மனதில ஆசை இருக்கிறது, புலனின்ப அனுபவித்தோம், அதுல நிறைவு வரல. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் வேண்டும், ஆசை இருக்கிறது. அந்த ஆசைதான் துன்பமாகவும் இருக்கிறது. அந்த மன துன்பத்தை தான் மன அமைதியின்மை அப்படின்னு சொல்றோம். இப்போ அமைதினா என்ன? அப்போ உலக இன்பங்களை அனுபவிப்பீங்க, அதான வாழ்க்கையே. அங்கே ஆசையற்ற நிலையில், அதைத்தான் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, நிகழ்கால இன்பம், லிவ் தி பிரசன்ட். இப்ப என்ன அனுபவிக்கிறனோ அதிலேயே மனம் நிறைவு பெற வேண்டும். இதைத்தான் எல்லாரும் சொல்ல கேட்டிருக்கிறோமுங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இப்போ போதும்னு சொல்றோம், இப்போ சாப்பிட்றோம், ஏதோ பசி அடங்கினா அதை வந்து வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்றோம். இப்போ அந்த நிறைவு தான் அமைதி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பீஸ், போதும் என்ற மனம். இப்போ நம்ம மொழி வழக்கில் சொல்ல கேட்டிருக்கிறோம், நிறை குடம் அமைதியாக இருக்கும், குறை குடம் ததும்பும், கூத்தாடும், குறை இருக்கு. அப்போ நிறைவு தான் வேணும். அதனால் மகரிஷி அவர்களை நேரில் சந்திக்கிற போது உங்களுக்கு பலருக்கு அனுபவம் இருக்கலாம், எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. மகரிஷியை சந்திக்கிற போது சில சமயங்களில் கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பார். இப்போ நாம் பொதுவாக நலமாக இருக்கீங்களான்னு கேட்குற மாதிரி மகரிஷி எப்படி இருக்கிறீங்க அப்படி கேட்பாங்க. நிறைவாக இருக்கிறேன் சாமி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த நிறைவு தான அமைதி. சரிங்களா? அப்போ ஆசை இருந்தா அமைதி இல்லை. அதனால தான் மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மகரிஷியும் சொல்றாங்க, மனதில் ஆசை இருந்தால் அதுவே துன்பம், அதுதான் மன துன்பம். பாருங்க, அதான் மன துன்பம். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம். ஓகே, அப்ப இந்த ஆசைப்படுகிறோம், ஆசை இருக்கிறது, சரியா? அப்போ யாருக்கெல்லாம் ஆசை இருக்குதோ அவங்களுக்கு அமைதி இருக்காது. அப்போ அமைதி இல்லைன்னா என்ன இருக்கும்? துன்பம் இருக்கும். அப்போ துன்பம் இல்லைன்னா அமைதி. ஓகே, அதெல்லாம் புரிஞ்சிருச்சா? அதான் சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுகம், துக்கம் சுகம், துக்க நிவர்த்தி சுக பிராப்தி. துன்பம் விளைவிட இன்பம் நிலைத்திடும். அது என்ன இன்பம்? அங்கே தான் அனுபவிக்கிற இன்பத்திலே ஒரு நிலை வந்துடும். அந்த இன்பம் இல்லை என்று நினைக்கிறான், இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே எனக்கு இன்பம் இல்லையே, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும்னு நினைக்கிறான். அதனால தான் மகரி சொல்லுவாங்க, இன்பத்துக்குள் இருந்து கொண்டே மனிதன் இன்பத்தை தேடுகிறான், நாடுகிறான். அப்போ இன்பம் இருக்குது இல்லை, நீ இன்பத்தை அனுபவிச்சுட்டு தானே இருக்கிற, புல இன்பங்களை, பொருள் உறவு பால் உறவு இன்பங்கள் தானே அனுபவித்து கொண்டு இருக்கிறவன் இன்னும் ஆசைப்படுகிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்கு இன்பம் இல்லை என்று கருதுகிறான், இல்லாதது போல் அவன் கற்பனை செய்து கொள்ளுகிறான். இதுதான் கற்பனை, அதாங்க துன்பம். அப்போ இன்னொன்னு பாருங்க, இப்ப இதுக்கு பேர்தான் மன துன்பம். மன துன்பம் அந்த புலனின்ப ஆசைதான். புலனின்பங்களை எதோட உறவுல நம்ம தூக்கிறோம்? ஒன்னு மக்கள் உறவு,
இன்னொன்று பொருள் உறவு, சடப்பொருள் உறவு அல்லது மக்கள் உறவு அல்லது உயிரின அந்த மற்ற பொருள்கள் ஒன்று, அதான் பொருள் உறவு பால் உறவு இன்பம் வச்சுக்கங்களேன். இந்த மக்கள் உறவு வேணுமே, பொருள் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு பிறருடைய உதவி வேணும், அதான் புகழ் நாட்டம். அப்போ புகழ் ஆசை வருகிறது, பொருள் ஆசை வருகிறது. அப்போ புலனின்ப ஆசை மகிழ்ச்சி சொல்கிறாங்க, அது பொருள் ஆசையாகவும் புகழ் ஆசை அதிகார ஆசையாகவும் அது வெளிப்படுகிறது. எது புலனின்ப ஆசை. அப்ப இந்த ஆசை தானே துன்பம், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விடவிட ஆனந்தம் தானே. அந்த ஆசைதான் பற்று, அந்த பற்றை விட்டு விடுங்கள், விட வேணும்னு சொல்கிறார். அப்ப என்ன செய்யணும்னா, அந்த பற்றை விடுவதற்கு பற்றற்றவனை பற்று, அதுதான் நீ அந்த தனக்குவமை இல்லாதான், அந்த ஆசையற்றது. எது ஆசையற்றது? மெய்ப்பொருள் ஆத்மா, விருப்பு வெறுப்பற்றது. அந்த ஆத்மாதான் உன் மனமாக இருக்கிறது. அது பரமாத்மா ஜீவாத்மாக இருக்கிறது, தெய்வம் மனமாக இருக்கிறது. தி அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி தி காட், இல்லைங்களா? அதான் மெய்ப்பொருள். இதான் வேதாத்திரியம் மகான்கள் எல்லாம் அதான் சொல்றாங்க, தெய்வமே தான் மனமாக இருக்கிறது, மனம்தான் மனிதன். அதனாலதான் மனித உருவத்தை பெற்று வந்திருக்கிறது தெய்வம். தெய்வம் மானுஷரூபேன, அதைத்தான் பைபிள் கூட சொல்லுகிறது, தேவன் மனிதனை தன் சாயலிலே படைத்தார். அப்ப அது அவருடைய சாயல் தானே, தோற்றம் தானே, தெய்வம் தானே மனுஷனா வந்திருக்குது, புரியுதுங்களா? அப்போ இந்த உண்மை தெரிந்தால், இங்கே தனி மனிதனாக, இப்ப நான் வேத சுப்பையா, இந்த உடலுக்கு இந்த உருவத்துக்கு பேர் வேத சுப்பையா, தெய்வம் வேத சுப்பையா என்கிற உடலாகத்தான் இந்த உலக இன்பங்களை துய்த்து கொண்டிருக்கிறதா? இல்லை, இங்கே வாழுகிற அனைவருடைய உடலாகவும் அந்த உடலுக்குள்ள மனமாக அந்த இறைநிலை தானே இருக்கிறது. இறைநிலை அறிவு, அதுதான் பஞ்சபூதங்களாகி முறையாக கூடிய இடத்தில் அது மனமாக இருக்கிறது. அப்ப பஞ்சபூதத்தில் அறிவு இருக்கும் அல்லவா? பருத்தி தான், பஞ்சு தான் நூலாக இருக்கிறது, துணியாக இருக்கிறது என்றால் அந்த நூலாக இருப்பது பஞ்சு. பஞ்சுக்குள் நூல் இருக்கிறதா இல்லையா? இவ்வளவுதானுங்க, இதுதான் அறிவு, இறைநிலை. அப்ப இறைநிலை தான் என்னவா இருக்குது? பஞ்சபூதமா இருக்குது. அப்ப பஞ்சபூதத்துல அறிவு இருக்கும், இதைத்தான் வேதாத்திரியம் சொல்லுகிறது. அது பேரறிவு, இது ஒரு எல்லை கட்டிய அறிவாக இருக்கிறது, வடிவம் குணம் இயக்க ஒழுங்காக இருக்கிறது. அதுவேதான் முறையாக கூடிய அந்த பஞ்சபூத கூட்டில் அந்த அறிவேதான் மனமாகவும் இருக்கிறது. அப்போ மனித மனமாக இருப்பது எது? இறைநிலை ஒன்றுதான். அப்போ தெய்வமும் ஒன்றுதான், மனமும் ஒன்றுதானே, உடல் பல. எல்லாம் புரியுதா? இப்போ இப்போ 800 கோடி மக்களாக வாழ்வது யாருங்க? ஆத்மா. அது யாரு? அறிவு. அது நான் தான். அதான் நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி மெய்ப்பொருள். நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி மெய்ப்பொருள். அப்போ இங்க கோடான கோடி மனிதர்களாக வாழ்வது யாரு? நான் தான். நான் எவ்வளவு காலத்துக்கு வாழ்றேன்? இந்த உலகம் உள்ளளவு நான் வாழ்வேன். இந்த நில உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது, அந்த பஞ்சபூதங்கள் கூடிதானே நானா இருக்கிறேன். அப்ப நான் எவ்வளவு காலத்துக்கு வாழ்வேன்? இந்த பஞ்சபூதங்கள் இருக்கும் வரை உலகம் உள்ளளவும் நான் தான் வாழுகிறேன். அப்ப நான் இந்த உலகம் உள்ளளவும் நான் தான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டால் எனக்கு ஆசை இருக்குமா சொல்லுங்க? அங்கதான் நிறைவு வருதுங்க. இதுதான் தனி மனித அமைதி.
புரிஞ்சிட்டீங்களா? தனி மனித அமைதி, தனி மனித அமைதினா மகரிஷி எவ்வளவு நுட்பமாக இதை விளக்கி இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும், பெருமையாக இருக்கும். நானும் எத்தனையோ நூல்களை படித்திருக்கிறேன், மகான்களுடைய வாழ்க்கை விளக்கங்கள், எத்தனையோ உபதேசங்களை கேட்டிருக்கிறேன். தனி மனித அநீதி, தனி மனித அமைதி, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன அமைதி, 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 பீஸ், பீஸ், பீஸ். எல்லாரும் புரியல எனக்கு. ஆனா ஆசான் அருள் தந்தை மகரிஷி கிட்ட வந்த பிறகுதாங்க எனக்கு புரிஞ்சுது. அதுவும் உடனே தெரியல, அது நாளா ஆச்சு. எப்ப நாளா எப்ப ஆச்சுன்னா, அந்த மெய்ப்பொருள் தான் நானாக இருக்கிறேன் என்பதை எனக்கு எப்பொழுது உறுதிப்பட்டு விட்டதோ, தெளிவாக அறிந்து கொண்டேனோ, நான் எப்பொழுது என்னை அறிந்து கொண்டேனோ, தெய்வ நிலையை அறிந்து கொண்டேனோ, இந்த இயற்கையின் மூலத்தை அறிந்து கொண்டேனோ, பஞ்சபூதங்களுக்கு மூலமான அந்த புலன்களுக்கு மறைவாக இருக்கிற மெய்ப்பொருளே தான் அனைத்துமாகவும், அனைத்து சடப் பஞ்சபூதங்களாகவும், நட்சத்திரங்கள் அதாவது நட்சத்திரங்கள் கோள்களாகவும், பஞ்சபூதங்கள் தான் நட்சத்திரங்கள் கோள்களாகவும், அதாவது சடப்பொருள்களாகவும், தாவரம் புழு பூச்சி ஊர்வன கால்நடை மனிதனாகவும் இருக்கிறது என்பதை தெளிவாக ஐயமில்லாமல் எப்பொழுது நான் விளங்கிக் கொண்டேனோ அப்பொழுதே எனக்கு அமைதி வந்துவிட்டது. அப்போ அங்க அதுக்கு என்ன அடையாளம்? அப்ப ஆசை இருக்காது இல்ல? அதான் பேர் ஆசை இருக்காது, ஆசை இருக்காது. அப்ப சினம் இருக்குமா? வராது. கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், ஒண்ணும் இல்லை. மனம் தூய்மை அடைந்து விட்டது. அப்ப இந்த ஆசை இல்லை என்றால், இனி பேராசை இல்லை. அப்ப நான் இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கும் போது, இதை அனுபவிக்கும் போதே அந்த இன்பம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாம, அந்த இன்பத்திலே மயங்கி அறியாமைனால நான் அளவுக்கு மேல அனுபவிப்பனா? இப்போ இந்த தன்னை அறியாதவன் எல்லாம், அந்த மனிதர்களுக்கெல்லாம் இன்பம்னா என்னன்னு தெரியாது. இப்ப சகோதரி சொன்னாங்க, இன்பம் துன்பம் என்பது என்ன? அந்த மகரிஷி சொல்றாங்க, இப்போ தன்னை அறிந்தவனுக்கு இன்பம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். எப்படி என்ன இன்பம்னா என்ன? மகரிஷி சொல்றாங்க இல்லையா, உன்னுடைய உயிர் சக்தி, ஜீவகாந்த சக்தியின் செலவு தான் இன்பம் இல்லைங்களா? ஜீவகாந்த சக்தியின் செலவு தான் இன்பம். அப்போ அப்போ துன்பம், அப்போ அந்த அந்த இன்பத்தை அளவுக்கு மேல அனுபவிச்சா துன்பம் வருதுல்ல? அது எப்படி புரிஞ்சிச்சு? இப்போ எப்படின்னா, இந்த ஜீவகாந்த சக்திங்கிற உயிர் சக்தியினுடைய பயன்பாடு என்ன, அதனுடைய செயல் என்ன என்றால், மன இயக்கம் மட்டுமல்ல, மன இயக்கம் என்பது புலன்கள் வழியாக அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்வது தான் மன இயக்கம். நான் உணர்தல் இயக்கம்னு சொல்றார் இல்லைங்களா? நம்மளே தெரிஞ்சுக்கிறோம், உணர்தல் அல்லது மனம் தான் மன இயக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, வானத்தை உணர்ந்தா அல்லது அதை நினைத்தால் எண்ணம் வருது அல்லவா? அந்த அனுபவம் நினைவுக்கு வருகிறது, அது எண்ணம். அந்த எண்ணம் தானே மனம்னு சொல்றோம், எண்ணங்களின் தொகுப்பு தானே மனதின் தரம்னு சொல்றோம். நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம், கெட்ட எண்ணம் வந்தா கெட்ட செயல் நினைவுக்கு வருது, அல்லது கெட்ட செயலை நான் செய்கிறேன், அப்ப அங்க மனம் தரம் கெட்டு போச்சு, கெட்ட மனம். நல்லதை எண்ணுகிறேன், நல்லதை செய்கிறேன், அது நினைவுக்கு வருகிறது, நல்ல எண்ணம், மனம் தூய்மையாயிப்போச்சு, அவ்வளவுதானே. அப்போ எந்த, அப்ப எந்த ஒரு இந்த இன்பம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் நீ அனுபவிச்சா அந்த உயிர் சக்தி அதிகமா செலவாகும். ஆனா மதுரை சொல்ற இன்பத்தின் அளவு முறை மீறும் போது, ஒண்ணு ஆசைப்பட்டா மனதுக்கு துன்பம், அனுபவிச்சா உடலுக்கு துன்பம் வருகிறது. அது எப்படி? அங்க நம்ம உடலை இயக்கிறதுக்கு ஒரு மினிமம் கிரிட்டிக்கல் லெவல் அப்படின்னு வச்சுக்கங்களேன், நம்ம உடம்புல ஒரு 1000 யூனிட்
உயிர் சக்தி இருக்கணும். அவ்வளவு இருந்தாதான் உடல் இயக்கம் நடக்கும். அதுக்கு மேல மிச்சமா இருக்கிறது தான் மன இயக்கத்துக்கு வச்சுக்கங்களேன். அப்போ மன இயக்கத்துல இப்ப நமக்கு 1000 மேல இருக்குது உயிர் சக்தி வச்சுக்கங்க. செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். 500 யூனிட் 1500 யூனிட் இருக்குதுன்னா 500 யூனிட் வரைக்கும் செலவு பண்ணலாம். ஆனா அதுக்கு மேல செலவு பண்ண வைங்க, அந்த இன்பத்துல மயங்கி ஒரு 100 யூனிட் செலவு பண்ணிட்டோம்னா இது 900 யூனிட் ஆயிடும்ல. அப்ப உடல் இயக்கம் நடக்குமா? உடல் இயக்கம்னா என்னங்க? ஜீரணம், உணவுல இருந்து சத்துக்களை பிரிச்சு அத ரசம் ரத்தம் மாமிசம் மேதை அஜை மஜ்ஜ சிக்கலமா மாற்றி அழிந்து போகிற செல்களை புதுப்பிக்கணும்ல. ஒரு நிமிடத்துக்கு 300 கோடி செல்கள் அழிந்து போகின்றன, மறைந்து போகின்றன, கரைந்து போகின்றன. உணவுதானே 7 தாதுக்களாக மாறி உடல் செல்லாக மாறுது. உணவுதானே உடலா மாறுது. அப்ப அதுல கழிவுகள், அந்த சத்து பொருள்களை எடுத்து பிரித்து செல்களை புதுப்பிக்கிறோம். கழிவு பொருள்களை வெளியேற்றணும் அல்லவா, அசிமிலேஷன் எலிமினேஷன். அது இப்ப எஸ்கிரேட்டரி சிஸ்டம்னு சொல்றோம், கழிவு நீக்க மண்டல இயக்கம். அதுக்கும் சக்தி வேணும் இல்ல, இதுதான் ஜீரணம். அப்ப இந்த சக்தி குறைஞ்சு போனா என்ன நடக்கும்னு பாருங்க. அந்த உணவுல இருந்து சத்து பொருளை பிரிச்சு உள்வாங்குகிற அந்த திறனும் குறைஞ்சிரும். அப்போ உணவு உடலுக்கு சத்து பொருள் குறைந்து போகும். அதுதான் அப்ப சத்து பொருள் குறைஞ்சு போனா உயிர் சத்து உயிர் துகள்களை வாங்கி வைக்குமா உடம்புல? உணவுல இருந்து காற்றுல இருந்து கோள்கள் இருந்து வருது இல்லவா. இப்ப நம்ம தவம் பண்ணமே வெளியில இருந்து மகா ஆகாசத்துல இருந்து அப்படியே விண் துகள்கள் வருது அப்படின்னு சொன்னோம் அல்லவா. அது உடம்புக்குள்ள வந்து பாயுதுன்னு சொல்லும் அல்லவா. ஐயா கூட சொன்னாங்க, அம்பு மாதிரி வருது, மலை மாதிரி பொழியுதுன்னு வந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம உடம்புல வாங்கி வைக்கணும் இல்லை. அது அந்த உயிர் துகள்களை பிடிச்சு வைப்பதற்கு நம்ம உடம்புல என்ன வேணும்? வித்து குழம்பு வேணும். அந்த வித்து குழம்பு உணவு சரியா ஜீரணமானா தானே அந்த வித்து குழம்பு வளமா இருக்கும். உணவு தானேங்க வித்து குழம்பா மாறுது. ரசம் ரத்தம் சதை கொழுப்பு எலும்பு மஜ்ஜை வித்து இவ்வளவுதானங்க. அப்ப இது நமக்கு இந்த அறிவு புரிஞ்சிச்சா புரியலையா? அதான் அப்ப அந்த உயிர் சக்தியை பிடிச்சு வச்சுதுன்னா அதாவது உடலுக்கு வேண்டிய ஜீவ ரசாயனங்கள் பயோ கெமிக்கல் எல்லாம் சரியா இருக்கணும். இப்போ அப்படி இருந்தால் அங்க உயிர் சக்தி ஜீவகாந்த சக்தி உற்பத்தி கூடும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, இந்த கழிவை வெளியேற்றவில்லை என்றால் அந்த கழிவு எங்க தேங்குங்க? உடல் செல்லுகளிலே தேங்கிடும். அப்ப செல்கள் கெட்டு போயிடும்ல. செல்லு கெட்டு போனா மகிரி சொல்றாங்க, எவ்ரி செல் இஸ் அ ஜெனரேட்டர் ஆஃப் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி. அப்ப செல்லே கெட்டு போனா ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகுமா? அது மட்டுமல்ல, அப்ப ஜீவகாந்தம் குறையும் அல்லவா இருப்புல. இந்த கெட்டு போன செல்லுல உயிர் ஓடுமா? தடை பண்ணிரும். அதை நான் ஒவ்வொரு முறையும் பேசும்போது சொல்றேன், எல்லாரும் புரிந்து கொள்ளுகிற மாதிரி ஒரு ஓமை. டார்ச் லைட்ல நம்ம போட்டிருக்கிற செல், 2 செல் அல்லது 3 செல் போட்டிருக்கோம். ஒரு செல்லு கெட்டு போனா விசையை அழுத்தினால் அந்த மின்சாரத்தை ஒரு செல் ஒரு முனையில் வாங்கி மறு முனையில கொடுக்காது. அதான் மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த செல்லை எடுக்கிறோம், இந்த செல்லை வெளியில எடுத்தாதான் புதிய செல் அங்க ஃபார்ம் ஆகும் அமையும். அதுக்குத்தான் அந்த கெட்டு போன செல்களை கழிவுகளை, அதான் கழிவுகள் தேங்கிடுச்சு, அதை வெளியேற்றுறதுக்கு தான் உடற்பயிற்சி செய்கிறோம். அதான் கழிவுகளின் தேக்கம் உயிரோட்டத்துக்கு தடையை ஏற்படுத்துகிறது, வலிக்கிறது. அந்த வலி வரும்போது உயிர் சக்தியும் விரயமாகுது மின் குறுக்கு ஏற்பட்டு. இப்போ பாருங்க, அஜீரணம் ஏற்பட்டால் நல்லா கவனிங்க, அஜீரணம் வந்தால் நமக்கு என்ன ஆகுங்க? உயிர் சக்தி உடம்புல குறைஞ்சி போயிடும், இருப்பு குறைஞ்சிடும். ஜீவகாந்த சக்தி அப்ப இருந்தா அப்ப உடல் இயக்கம் நடக்குமா? சரி, இப்போ நம்ம இப்ப கொரோனா நோய் காலம்,
நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம் இல்லவா. இப்போ மருத்துவத்துறையில என்ன சொல்றாங்க, சுகாதாரத்துறை அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். நல்ல இப்போ மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க, சத்து பொருள். அது என்னென்ன சத்து பொருள் பொதுவாக மனுஷனுக்கு குறையுதுன்னா வைட்டமின் சி, வைட்டமின் டி எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் புரோட்டீன், இதெல்லாம் குறைஞ்சதுன்னா உயிர் சக்தி குறைஞ்சி போயிடுது, புரியுதுங்களா. அதனால தான் அதை கொடுக்குறாங்க பொதுவாக. அப்புறம் என்ன செய்கிறாங்க, இன்னும் அது இதே தான், இதை வந்து மருந்தாகவும் கொடுக்குறாங்க. இந்த உடலுக்கு வேண்டிய சத்து பொருள்கள் மூலிகைகள் மூலமாக இப்போ சொல்கிறோம். இப்போ ஏதோ ஊசி போட்டுக்கிறோம், மாத்திரை சாப்பிட்றோம், கஷாயங்கள் சாப்பிட்றோம், அது அலோபதி, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, சித்தா, பாட்டி வைத்தியம், வீட்டு வைத்தியம் எல்லாம் சாப்பிட்றோமா இல்லையா, இதெல்லாம் என்னதுங்க, உடலுக்கு வேண்டிய சத்துக்கள், பயோ கெமிக்கல். ஒழுங்காக ஜீரணம் ஆயிருந்து உடலுக்கு வேண்டிய எல்லா சத்துக்களும் இருந்திருந்தா இங்கே ஏது நோய். வள்ளுவர் சொல்கிறாருல்ல, நோயினா என்னங்க, அருந்தியது அற்றது போது நல்லா ஜீரணம் ஆயிருக்கணும், உடலில் சத்து இருக்கணும், இதானே ட்ரீட்மெண்ட்டு, இதானே மருத்துவம் பண்ணுறோம். அப்போ இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறோம், உடல் பயிற்சி செய்யணும். இந்த சத்து பொருள் உணவு மூலமோ மருந்து மூலமோ நமக்கு கிடைக்கணும், அவ்வப்போது நம்ம சாப்பிடணும். உணவில் மருத்துவ குணமுடைய மூலிகைகளை உணவில் சேர்த்து கொள்ளணும். இது எல்லாரும் சொல்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மேலே இன்னொன்று கண்டுபிடிச்சாங்க நம்ம சித்தர்கள், நம்முடைய அந்த வித்து குழம்பு 14 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த கருமையத்தில் வந்து குவியும், உடலுக்கு மையப்பகுதியில் அந்த வித்து குழம்பை ஓஜஸ் அலையாக மாற்றி அதை பக்குவப்படுத்தி, எப்படி தயிரை வெண்ணையாக பக்குவப்படுத்தினீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு அது கெட்டு போகாது, அல்லது அதை நெய் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியும் உங்களுக்கு நெய் நீண்ட காலத்துக்கு கெட்டு போகாது. அதுபோல் அந்த வித்து குழம்பை ஓஜஸ் அலையாக மாற்றி அது பீனியல் சுரப்பியிலேயும் உடல் செல்லுகளிலேயும் மூளை செல்லுகளிலேயும் உடல் செல்லுகளிலேயும் இருப்பு வைக்கிறோம், அப்போது என்ன ஆகுங்க, அதுதான் கெட்டிப்படுது, அப்படியே தரம் உயர்கிறது. பீனியல் சுரப்பியில் இருப்பு வச்சது அமுதமாக மாறி ரத்தத்தில் கலக்குது. எத்தனை மகிழ்ச்சி சொல்கிறாங்க, வித்து அமுத ரசமாய் மாறும். அமுதம்னா என்னங்க, உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொண்டது தான் அமுதம். அதனால தான் காயக்கல்பம் செய்து வித்து குழம்பை அமுத ரசமாக மாற்றிக்கொண்டவர்களுக்கு உணவும் அதுவே மருந்தும் அதுவே என்று அகத்தியர் கூறுகிறார். அன்பர்களே, இப்போ புரிஞ்சிட்டிங்களா? அப்போது நீங்கள் இந்த உணவை ஒழுங்குபடுத்தி உடற்பயிற்சி செஞ்சு காயக்கல்பம் பண்ணி வாழ்ந்தா, அதே சமயம் இந்த ஆசைப்படாமல் இருக்கணும் இல்லவா. ஆசைப்படும்போது பேராசை வரும்போது சினம் வந்துடும், அப்புறம் கவலை வந்துடும், அதான் மனக்குழப்பம், மன அதிர்ச்சி, டென்ஷன் சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம்னு சொல்கிறீங்கள, அது வந்துடும். அது வந்துருச்சுன்னா என்ன ஆயிருங்க, ஜீவகாந்தம் குறைஞ்சி போயிடும். அதனால தான் மகிழ்ச்சி, இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இந்த ஐந்தையும் அளவு முறை, ஐந்தும் அளவு முறை காத்து உடல் பயிற்சி காயக்கல்ப பயிற்சி செஞ்சு தவம் செய்து மனதையும் அமைதியிலேயே வைத்திருந்தால் அதுதான் நம்ம உடம்புல ஜீவகாந்த சக்தியுடைய திணிவை பராமரிக்கும். அதுதான் உடல் இயக்க சக்தி, அதுதான் ஜீரண சக்தி, அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. புரிஞ்சுதுங்களா? இப்போ நோய் எதிர்ப்பு சக்தின்னா என்னென்னு புரிஞ்சிச்சிங்களா? இப்போ பாருங்களேன், மருத்துவர்கள் சொல்கிறாங்க, யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுன்னா, யார் இந்த கொரோனா தாக்கப்பட்டவர்களில் யார் மரித்து போகிறார்கள் என்றால், யாருக்கு ஏற்கனவே நோய் இருக்கிறதோ அவர்களை காப்பாற்ற முடியவில்லை, அதான உண்மை. இன்னொன்று, யார் வயோதிகர்களாக இருக்கிறார்களோ, ஏன்னா அப்போ வயோதிகர்களுக்கும் ஜீவகாந்த அழுத்தம் குறைவாக இருக்கும், நோயுற்றவர்களுக்கும் குறைவாக இருக்கும். தெரிஞ்சு போச்சு இல்லை? இப்போ
அப்ப இங்க துன்பம் வருமா சொல்லுங்க. இந்த துன்பம் இருந்தால் அமைதி இருக்குமா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்ப இங்க துன்பம் இருந்தால் அமைதி இல்லை. இன்னொன்னு அப்ப பாருங்க, அப்ப உடல் துன்பம் இருந்தாலும் அமைதி இல்லை, மன துன்பம் இருந்தாலும் அமைதி இல்லை. அப்ப தனி மனித அமைதி என்பது என்னன்னா, உடல் மன துன்பம் இல்லாமல் வாழ்வதே தனி மனித அமைதி வாழ்வு. அல்ல புரிஞ்சுச்சுங்களா? இதுக்கு தான் மகரிஷி தனி மனித வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கை முறையை சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த தனி மனிதன் எல்லாரும் இங்கே யாருன்னு தெரிஞ்சிட்டான். இங்கே வாழ்றதெல்லாம் யாரு? நான் தான். உயிர்களெல்லாம் யாரு? நான் தான். அப்படி உயிர்களுக்கெல்லாம் துன்ப உணர்வு உண்டு, இன்ப உணர்வு இருக்கும். அப்போ நான் எந்த உயிருக்காவது துன்பம் கொடுப்பேனா சொல்லுங்க? எந்த உயிரோட வாழும் சுதந்திரத்தை பறிப்பேனா? அந்த உயிரிடம் இருக்கிற பொருளை பறிப்பேனா? உடலை தாக்குவேனா? அதான் அன்பு, மதித்து வாழுதல். அப்போ அன்பு வாழ்க்கை வந்துடும். சமுதாயத்தில் எங்கேயாவது சண்டை சச்சரவு இருக்குமா? காவல் நிலையத்தில் புகார் இருக்குமா? நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்குமா? சிவில் கிரிமினல் ஃபேமிலி கோர்ட்லலாம் வழக்கு இருக்குமா? இல்லை. காவலர்கள் தேவையா? ஒரு நாட்டில் இராணுவம் தேவையா? போர் தளவாடங்கள் உற்பத்தி ஆகுமா? ஒரு நாடும் இன்னொரு நாடும் சண்டையிடுமா? உலக அமைதி வந்துவிடும் அன்பர்களே. இதுதான் வேதாத்திரியம். தனி மனித அமைதி வந்தால் அது உலக அமைதியாக விரிவு பெறும். அதே சமயம் இங்கே தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அமைதி இருந்தால், இந்த தனி மனிதன் கூடிதான குடும்பமாக வாழ்கிறோம். இப்போ குடும்பம் தான் யாருங்க? மனிதன் குடும்பமாக வாழ்கிறான், பெற்றோர் இருப்பாங்க. குடும்பஸ்தன் நீ எப்போ ஆகிறான்? கல்யாணம் பண்ணாதான். கல்யாணம் பண்ணாதான் குடும்ப அட்டை, ஃபேமிலி மேன். அப்போ கல்யாணம் பண்ணிட்டா அங்கே அதுக்கு முன்னாடி சகோதர சகோதரிகள் இருக்கலாம், பெற்றோர்கள் இருப்பாங்க இல்லையா? அப்புறம் வாழ்க்கை துணை வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வரும்? குழந்தைகள் வரும். இவங்க தான் குடும்ப உறுப்பினர்கள் இல்லையா? நல்லா நல்லா கவனித்து பாருங்க. அதை இயல்புடைய மூவர் என்று சொல்வார். சகோதர சகோதரிகளை கூட வள்ளுவர் கூறவில்லை. பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள், இங்கே தான் குடும்பம் சரியா? உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அவர்கள் திருமணம் ஆகி குடும்பம் ஆன பிறகு அவங்க வேற குடும்பம். புரியுதுங்களா? அப்போது குடும்ப உறுப்பினர்னா யார்? வள்ளுவர் சொல்கிறது போல, பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள். இவங்களோட கூடி தானே வாழ்கிறோம். இந்த குடும்பத்தில் அமைதிங்கிறது என்ன? குடும்பத்தில் எல்லாருக்கும் உடல் நலம் இருந்தால் அங்கே குடும்பத்தில் யாருக்கும் துன்பம் இல்லை இல்லையா? அங்கே அன்பு இருக்கணும். அங்கே எப்போ அன்பு வரும்? எல்லாரும் நம்ம ஒன்று தாங்கிற தெரிஞ்சிட்டா இந்த குடும்ப தலைவர்கள், 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவர்கள் தன்னை அறிந்து விட்டால் அன்பு வந்துடும். அன்பு வந்துருச்சுன்னா இப்போ சொல்கிறோம், குடும்ப அமைதிக்கு எது அடிப்படைன்னு? சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் சொல்கிறோம் இல்லையா, தியாகம். இந்த பண்பு வந்துருமே. அப்போ குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளை ஈந்து வாழ்வார்கள். ஏன்னா குடும்பத்தில் எல்லாருமே பொருள் ஈட்ட தெரியாது. பெற்றோர்கள் வயதான காலத்தில் ஈட்ட இயலாது, குழந்தைகளுக்கு பொருள் ஈட்ட தெரியாது. அப்போ இந்த குடும்ப தலைவன் தலைவியாக இருக்கிறோம் அல்லவா, அடல்ட். அவங்க தானே உழைக்கணும். அவங்க உழைச்சி அவங்களுக்கெல்லாம் பொருளை கொடுக்கணும். அப்போ குடும்பத்தில் யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா சொல்லுங்க? இன்னும் இருக்காது. இந்த குடும்பத்தில் நமக்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் உடலெல்லாம் காப்பதற்கு இல்லையா? இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், எண்ணம், இவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு அவங்கள அமைதியாக வாழ வச்சோம்னா, எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தி வாழ வச்சா இந்த குழந்தைகளே என்ன பண்ணுவாங்க? ஆரோக்கியமாக இருப்பாங்க. மனைவி ஆரோக்கியமாக இருப்பாங்க. கணவன் ஆரோக்கியமாக இருப்பாங்க. பெற்றோர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், பொருள் பிரச்சனை இருக்காது. ஒருவருக்கு ஒரு சண்டை சச்சரவு இருக்குமா உள்ளுக்குள்ள? அல்லது பக்கத்து வீட்டுக்காரர், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, சமுதாயத்தில், ஊரில், உலகத்தில் இருக்கிற மக்களோடு உறவில் இனிமை காப்பார்கள் அல்லவா அன்பர்களே?
அப்போ அங்க உறவு பிரச்சனை இருக்காது இல்ல, இணக்கம் இருக்கும் அல்லவா. பாருங்க, உடல்நலம் இருக்கும், பொருள் பலம் இருக்கும், நட்பு நலம் இருக்கும், குடும்பத்துல அமைதி வந்துடும்ல, ஏன்னா வாழ்க்கை. அப்ப அதுதான் மகிழ்ச்சி சொல்ற, அந்த குடும்ப வாழ்க்கையை வாழணும்னா நீ என்ன செய்யணும், எல்லாரும் முதல்ல உடல்நலம் காக்க தெரியணும், பொருள் ஈட்டணும், தொழில் அது நேர்மையான வழியில பொருளை ஈட்டணும், இல்லைன்னா பொருள் நிற்காது. சிக்கனமா செலவு பண்ணணும், மனைவிக்கு தெரியாம, கணவன் கணவனுக்கு தெரியாம, கணவன் மனைவி கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது, சேமிப்பது கூட அங்கே பிணக்கை ஏற்படுத்தும்னு சொல்றோம். அதுபோல குடும்பத்தில் அமைதியாக வாழ்வதற்கு ஆசான் அவர்கள் நமக்கு தெளிவான வாழ்க்கை முறையை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அன்பர்களே, நாம் இப்போ அமைதியாக வாழ்வதற்கு என்ன செய்யணும்னு சொன்னோம், தனி மனித அமைதி, தன்னை அறிய வேண்டும், ஆன்மாவை அறிய வேண்டும், கடவுளை அறிய வேண்டும், அதான் மெய்ஞானம், ஓங்கி வாழ வேண்டும். அதனால தான் உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம், அந்த உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழணும். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, தற்செயல் விபத்துக்கள், இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகையிலிருந்து காத்து கொள்வதில் விழிப்போடு செயல்பட்டால் எல்லோரும் உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழலாம், பொருள் வளத்தோடு வாழலாம், நட்பு நலத்தோடு வாழலாம், உலக இன்பங்களை துய்த்து நிகழ்கால இன்பங்களிலே மன நிறைவு பெற்று அமைதியாக வாழலாம். இதுவே அமைதி, அமைதி, அமைதி என்று தனி மனித வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், சமுதாய வாழ்விலும் அமைதி நிலவுவதற்கு உலக அமைதி தொண்டன் ஆசான் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை கல்விதான் மனவளக்கலை. அதுவே எளிய முறை குண்டலினி யோகம் என்று கூறி நல்லதோர் வாய்ப்பளித்த உங்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.